நான் இன்றைக்கி சொல்ல போகிறது கேரட் ரைஸ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம், க்ரஷ்டு கார்லிக், அப்புறம் ஆறின சாதம், அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்ச கேரட். இந்த சாதத்துக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து மார்னிங் டைம் லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸ்டவ். இது வந்து கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங்க்கு ஈஸியாக மார்னிங் டைமில் ஈஸியாக நம்ம குக் பண்ணிடலாம். இதை நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சாச்சு, நம்ம வந்து இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம ஃப்ரெஷ் பண்ண கார்லிக் வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். கார்லிக் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இந்த துருவ வச்ச கேரட் போட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம தேவைக்கேற்ற மாதிரி சால்ட், இது குக் ஆகிறதுக்கு நான் ஒரு 2 மினிட்ஸ் கவர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நல்லா குக் ஆகிடுது. இப்போ நான் வந்து ஆற வச்சுருந்த சாதத்தை போட்டுக்கிறேன். நமக்கு தேவையான அளவு சாதம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம நான் அதை கிட்ஸ்க்கு கொடுத்தனுப்புறதுனால கொஞ்சம் கீ போட்டுக்கிறேன். இது கூட நீங்கள் பொட்டேட்டோ ஃப்ரை ஆர் வெண்டைக்காய் என்ன வெஜிடபிள்ஸோ நீங்கள் சைட் டிஷ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.